வணக்கம், நான் உங்களோட ராஜ் பேசுறேன். இன்னைக்கு நம்மளோட ராஜ் கிச்சன்ல ஒரு குவிக் தக்காளி சாதம் பார்க்க போறேன். பார்க்க போறோம் என்ன அப்படின்னா, ஜென்ரலா தக்காளி சாதம் வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அப்படியே கரம் மசாலா ஸ்டஃப் எல்லாம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, இது அப்படிலாம் கிடையாது. ஒரு குவிக்கான தக்காளி சாதம் இம்மிடியட்டா நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியா அதை பண்ணிடலாம். இப்ப பாருங்க, நல்லெண்ணெய் நிறைய வச்சுட்டு இருக்கேன். அதுல கடுகு ஹீட் ஆயிடுச்சு இல்லையா, இப்ப பொரியும் பொரியட்டும். அதுக்குள்ள கொஞ்சம் பெருங்காயத்தூள், இந்த எண்ட்ல லேசா கடலைப்பருப்பு, இங்க பாருங்க உளுத்தம் பருப்பும் அதுல கலந்துருக்கு, போடுறேன். இது வெடியட்டும், ஒன்னா சேர்ந்து எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்றேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் நல்லா சிறந்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் டொமேட்டோ பியூரி, ஏற்கனவே டொமேட்டோ எடுத்து வச்சிருந்தேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா உங்களோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி தக்காளி, பெங்களூர் தக்காளியா இருந்தாலும் சரி நாட்டு தக்காளியா இருந்தாலும் சரி, எது உங்ககிட்ட அவைலபிளோ எடுத்துட்டு மிக்சியில நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணிருக்கேன், மிக்சியில அடிச்சு கொஞ்சம் வளாப்டி உப்பு சேர்த்து வச்சு லேசா எண்ணெயில லேசா சுருள பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எங்க வீட்டுல நாங்கள் நிறையா பேர் இருக்கிறதுனால நான் வந்து இவ்வளோ பல் விட்டுருக்கேன், விட்டுட்டு அதை நல்லா சுருளில் வதக்குறேன். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அப்படி உப்பு போட்டுருக்கேன், அதனால ஒரு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி மட்டும் இதில் போட்டுக்கிறேன். மிளகா அப்படி உப்பெல்லாம் இருக்கு, அதனால சாம்பார் பொடி மட்டும் இதை போட்டு நல்லா கொஞ்சம் வத்த விடலாம். வத்த விட்டு காமிக்கிறேன் பாருங்க, நல்லா சுருண்டு வந்துட்டு. இந்த ஸ்டேஜ்ல ரோஸ்டர் பீனட்ஸ் போடலாம். நான் வந்து இந்த பலாக்கொட்டைன்னு சொல்லுவோம்ல, அதை வேக வச்சு வச்சிருக்கேன், அதை போடப்படுறதுல போட்டு நல்லா இதுல மசாலா இறங்குற மாதிரி பெரட்டி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேங்க. இப்ப பாருங்க, இது வந்து மசாலாவோட நல்லா கலந்து அது கலந்து நல்லா சுண்டி வந்துடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு தக்காளி இருக்கு இல்லையா, நாட்டு தக்காளி பெங்களூர் தக்காளி, சிலது வந்து நல்லா புளிக்கும் சிலது புளிக்காது. இன்கேஸ் தக்காளி புளிக்காத மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி தண்ணி லேசாக விட்டுன்ட்டு நீங்கள் இதை கலந்துக்கலாம். என்னோடய தக்காளி நல்லா புளிப்பாகவே இருக்குது, அதனால் நான் எதுவுமே விட்டுக்கல. இன்னொன்று சொல்கிறேன், இந்த தக்காளி பல்ப்பு நான் காமிச்சேன் இல்லையா, நீங்கள் நினச்சிக்கலாம் என்ன திடீர்னு பல்ப் விட்டாங்கன்னு நமக்கு புரியலையேன்னு. இந்த தக்காளி பல்ப் எப்படி பண்ணிங்கன்னா, நார்மல் தக்காளியை நறுக்கின்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடாயோ சாஸ்பேனோ வச்சுட்டு லைட்டாக நல்லெண்ணெய் விட்டுன்ட்டு அந்த பல்ப்பை விட்டு கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி பொடி அதாவது தனியா பொடி, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு இதை வந்து பல்ப்பாக நான் எடுத்து வச்சுட்டேன். எப்பப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் அதை, அதுக்காக எடுத்து இதை எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே தக்காளி தொக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் எப்படி நான் இதை பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு கூட இதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இது ஒரே செகண்டில் ரெடி ஆகிடுது. இதில் வந்து வேரியேஷன்ஸ் பண்ணிக்கணும்னா முந்திரி பருப்பு போடுறது, அதுக்கப்புறம் நான் இங்கே பல்லாக்கொட்டை போட்டிருக்கேன், நீங்கள் வந்து கிரவுண்ட்நட்ஸ் ரோஸ்ட் பண்ணி போடுறது, எது வேணால் போட்டுக்கலாம். இப்போது இந்த அடுப்புலேயே நம்ம வந்து சாதத்தை, இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணி கலந்துக்க வேண்டியதுதான். உங்களுக்கு வந்து இங்கே டஃப்பாக இருக்குன்னா கீழே இறக்கி வச்சுட்டு கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு இப்போ கலந்து விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன், அதில் பீனட்ஸ் போட்டுருக்கேன். இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நல்லா இது இப்படி பாருங்கள் செவக்காய் எடுத்தா. இப்போது கேஷ்யூ நட்ஸ் உடச்சி கூட போட்டுக்கலாம் முந்திரிய, இல்லை முழுசாக போட்டதாக போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு லேசாக ஃப்ரை ஆனால் போகிறோம், ரொம்ப செவக்கணுன்றதெல்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், இது ஃப்ரை ஆகிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கொதிச்சுட்டு இருக்கிற எண்ணெய் இதையே இந்த கருவேப்பிலையை
லேசாக அது நீங்கள் வதக்காமல் போட்டால் கூட ஓகே. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இதில் இருக்க விட்டமின்ஸு அடுத்த செகண்டே நீங்கள் என்ன டிஷ்ஷில் போடுறீங்களோ அதில் இறங்கிட்டோம். அது எண்ணெயில் போட்டு வறுத்தெல்லாம் போடணுன்னா அவசியமே இல்லை. இப்போ சாம்பார்லாம் இருக்குது, வத்த குழம்புலாம் இருக்குன்னா நீங்கள் போட்டவுடனே அந்த தன்மை இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ பச்சை கருவேப்பிலையும் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஆட் பண்ணிவிட்டேன், இருங்க கலந்து காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள் சுவையான தக்காளி சாதம் ரெடி. நான் ஃபைனலாக என்ன பண்ணினேன் அப்படின்னா, அந்த நெய் இருக்குல்ல, நெய்யில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை தாளித்து கொட்டினேன். அதை வந்து நீங்கள் கலந்துட்டீங்க அப்படின்னா அந்த நெய் வாசனையோட ஃபைனலாக எப்போவுமே எந்த கலர் சாதம் பண்ணாலும் ஒரு சொட்டு நெய் விடுங்க, அதோடய டேஸ்ட்டே ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அப்புறம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வடாம் தொட்டுண்டு சாப்பிட்டா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதுக்கு எந்த காயுமே தேவை கிடையாது. இன்னொன்று, குயிக்காக நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டணும், இந்த மாதிரி தக்காளி ரைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடாம் பிடிச்சி கொடுத்தா போருமானது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய வீடியோ இருக்குது, உங்களுக்கு வந்து தக்காளி இது பண்ணியிருக்கேன், தொக்கு, அப்புறம் தக்காளி ஊறுகாய் கூட அதை சொல்லலாம். ஏன்னா நல்லா சுண்டை வச்சிடணும், சுண்டை வச்சிட்டோம் அப்படின்னாக்க அது தக்காளி ஊறுகாய் மாதிரி மாறிடும். கொஞ்சம் ஆஃபாக விட்டிங்கன்னா தக்காளி தொக்கு மாதிரி இருக்கும். அந்த ரெசிபி பாருங்கள், பார்த்து அதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணால் இந்த மாதிரி குயிக் தக்காளி சாதம் பண்ணி அசத்திடலாம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க. நாள் கிழமையிலலாம் டக் டக்குன்னு நீங்கள் செஞ்சு இதை கொடுத்துடலாம். அடுத்தது உங்களுக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டும் நான் ஒரு தக்காளி ரைஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். See you, bye bye, tata, take care.